ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்கக்கூடிய கோவில் சென்னை திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க மருந்தீஸ்வரர் கோவில் தான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த கோவிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:00 மதியம் 12 வரைக்கும் இருக்குது. அதே போல் ஈவினிங் 4:00 நைட் 8 வரைக்கும் இருக்கும். இதோட முக்கிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீராத நோயையும் தீர்த்து வைக்கும் ஸ்தலம்னு சொல்கிறாங்க. எந்த உடல் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும், மன ரீதியாக பிரச்சனை இருந்தாலும், சிவபெருமானுக்கு ஒரு வில்வ மாலை அணிவித்தாலே அது எல்லாமே வேண்டுதல் நிறைவேறுதுன்னு பக்தர்கள் கூட்டம் நிறையவே காணப்படுது இங்கே. இந்த கோவிலோட தல வரலாறு பார்த்தீங்கன்னா, இறைவன் திருப்பெயர் மருந்தீஸ்வரர், இறைவி திருப்பெயர் திரிபுர சுந்தரி. இதனை வழிபட்டோர் சம்பந்தர், அப்பர், செய்கிழார், வான்மீகி முனிவர், அகத்தியர், பிரிங்கி முனிவர், சூரியன், வேதங்கள், தேவர்கள், காமதேனு முதலியோர். இந்த கோவிலோட தல வரலாறு வான்மீக முனிவர், அதாவது வால்மீகி முனிவர் பூஜித்தபடியாதலின் வான்மியூர் எனப்படுகிறது. மார்க்கண்டேய முனிவர் வான்மீக முனிவரிடம், முக்தி பெற என்ன உபாயம் செய்துள்ளீர் என்று கேட்க அவர் ராமகாதை இயற்றியுள்ளேன் என்று கூறினார். மீண்டும் மார்க்கண்டேயர் அவரிடம், அது சரி, முக்திக்கு என்ன உபாயம் செய்துள்ளீர்கள் என்று கேட்க வான்மீக முனிவர், சிவபூஜை முக்தியை தரவல்லது என்பதை உணர்ந்தவராய் இங்கு சிவபூஜை செய்தார். பங்குனி பௌர்ணமியில் வான்மீக முனிவர் முக்தி பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. வான்மீக முனிவருக்கு இறைவன் நடன காட்சி அருளிய தலம் இந்த தலம். திருவான்மியூர் தலத்தில் அகத்தியருக்கு திருமண கோலம் காட்டி அருளினார். அகத்தியர் திருவான்மியூர் தலத்தில் தங்கியிருந்தபோது வயிற்று வலியினார் அவதிப்பட்டார். அகத்தியருக்கு மூலிகைகளை பற்றி இறைவன் உபதேசித்தருளிய சிறப்பு தலம். இதனால் இறைவனுக்கு ஔஷதீஸ்வரர், மருந்தீஸ்வரர் என்று பெயர். ஒரு சமயம் காமதேனு பிரம்ம ரிஷியான வசிஷ்டரிடம் அவமரியாதையாக சிவபூஜை நேரத்தில் பால் கொடுக்காமல் தாவமல் செய்தது. அதனால் கோபம் கொண்ட வசிஷ்டரோ, நீ பூவுலகில் பசுவாய் பிறப்பாய் என்று சாபமிட்டார். தன் தவறை உணர்ந்து வருந்திய காமதேனு வசிஷ்டரிடம் மன்னிப்பு கேட்டு சாப விமோசனத்துக்கான வழியை கேட்க, வான்மியூரில் எழுந்தள்ளியிருக்கும் சுயம்புலிங்கத்திற்கு தினமும் பால் சொரிந்து அபிஷேகம் செய்து வா, சாப விமோசனம் கிட்டும் என்று கூறினார். அதன்படியே செய்தி ஈசன் அருளால் சாப விமோசனம் பெற்றது காமதேனு. பசும்பால் சொரிந்து சிவலிங்கம் வெண்ணிறமாக காட்சி தந்ததால் இவர் பால்வண்ணநாதர் எனவும் பெயர் பெற்றார். பசு பால் சொரிந்து, அதாவது காமதேனு பால் சொரிந்து வழிபட்டமை தொடர்பாக சிவலிங்க திருமேனியில் சிரசிலும் மார்பிலும் பசுவின் குழம்பு ஓடு இன்றும் தெரிகின்றது. மற்றும் இது வேதங்கள் வழிபட்ட தலமாகவும் கருதப்படுகிறது. தேவர்களும் சூரியனும் பிரிங்கி முதலியோரும் வழிபட்டு இத்தலத்தில் பேறு பெற்றுள்ளனர். சிறந்த மேதையாக விளங்கிய அப்பைய தீட்சிதர் சென்னைக்கு அருகில் உள்ள வேளச்சேரியில் வாழ்ந்து வந்தபோது நாள்தோறும் வான்மீர் வந்து பெருமானை வழிபட்டு வந்தார். ஒருமுறை இறைவன் அருளால் இப்பகுதி முழுவதும் நீர் பிரளயமாக மாற அப்பையர் பிரார்த்தித்தார். அவர் பிரார்த்தனையை ஏற்று அவருக்காக இறைவன் மேற்கு நோக்கி திரும்பி காட்சியளித்தார். இச்சிறப்பினால் சுவாமி சந்நிதி மேற்கு நோக்கியுள்ளது. இத்தல புராணம் பூவை கல்யாண சுந்தர முதலியார் அவர்களால் வெளியிடப்பட்டுள்ளது. இது சென்னை புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மற்றும் இது பாடல் பெற்ற தலங்களில் தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றாகும். சிறப்பு திருவிழாக்கள் பார்த்தீங்கன்னா, சூரசம்ஹாரம், ஆருத்ரா தரிசனம், சிவராத்திரி, பங்குனித்திரம் போன்றவை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இங்கு பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது. இங்கு மூலவர் மருந்தீஸ்வரர்
மேற்கு நோக்கி அமர்ந்துள்ள தாயார் திரிபுர சுந்தரி அம்மன் சந்நிதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது மற்றும் விநாயகர் முருகன் சன்னதிகள் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளன. கோயிலின் கிழப்பு கோபுர வாசல் முன்னே தெப்பக்குளமும் உள்ளே ஒரு சிறிய தடாகமும் நந்தவனம் கோவிலுக்கு உள்ளேயும் அமைந்துள்ளது. வருடம் 365 நாட்களும் இக்கோவிலில் சமய சொற்பொழிவுகள் நடைபெறுகின்றன. நிறைய பசுக்களை கொண்ட ஒரு பசு மடமும் இங்கு உள்ளது மற்றும் ஆன்மீக நூலகமும் உள்ளது. குறிப்பாக இந்த கோவிலுக்கு தீராத எந்த நோய் இருந்தாலும் மன ரீதியாக உடல் ரீதியாகவும் இங்கு வந்தால் சில வாரங்களிலேயே நிறைவேறுவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரிலேட்டட் லொக்கேஷன் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். திரும்ப ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.